பார்க்கப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் இஸ் இஃப் பை செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் ருபீஸ் 100 எ மேன் கெயின்ஸ் ருபீஸ் 15 தென் இஸ் கெயின் பர்சன்டேஜ் எஸ். நம்ம வந்து கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, 100 ருபீஸ்னு ஒரு ப்ராடக்ட்டை அவங்க செல் பண்ணி அதில் 15 ருபீஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 100 அதை எடுத்துக்கணும். ப்ராஃபிட் வந்து 15 அப்படியே போட்டுக்கணும். அவங்க வந்து 100 ரூபாய்க்கு விற்கும்போது 15 ரூபா கிடைக்குது அப்படின்னா அந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோவா இருந்திருக்கும்னா 100 - 15 = 85 இருந்திருந்தா அவங்களுக்கு 15 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகே, திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸை 100 நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு 85 ஃபைவ் 100 சேஞ்ச் பண்ண 100/85 போடணும். ஓகே, அப்போ அந்த 85 கேன்சல் ஆகி 100 நமக்கு கிடைச்சிடும். இதே நம்பரால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணணும். ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணும்போது 15 × 100/85 ஓகே என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 - 85 கேன்சல் பண்ணும்போது 3/75. இன்னொரு ஸ்டெப், ஈஸி ஸ்டெப் சொல்லலாம்னா இப்போ நமக்கு 17 கிடைச்சிருக்கா, இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் ஆல்ரெடி சியோட ஆப்ஷன் 17 11/75. இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா 3 திரும்பவும் 100 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு 17 டிவைட் பண்ணும்போது 17 11/17 பர்சன்டேஜ் கிடைச்சிட்டு இவ்வளோதான் ஆன்சர்.